நீங்கள் இந்த மாதிரி பம்பு கண்ட்ரோலர் போடும்போது பார்த்தோம்னா பம்பு என்ன வோல்டேஜில் எடுத்துருக்கு, டிசி வோல்டேஜ், அதே மாதிரி ஐபிவி இன்புட் பிவியோட ஆம்பியர் பவர், எவ்வளோ வாட்ஸ் பவர் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதை பார்த்துக்கலாம். ஐஜிபிடி எவ்வளோ டிகிரியில் வந்து டிகிரி ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்னு. மோட்டார் ரன்னிங் வோல்டேஜ் 68 வோல்ட் 66 வோல்ட். மோட்டார் ரன்னிங் ஹெட்ஸு எத்தனை ஹெட்ஸு எத்தனை ஆம்பியரில் நீங்கள் போடிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். பெரும்பாலும் நம்ம வந்து சோலார் வாட்டர் பம்பை பொறுத்தளவுக்கு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் போடுறதுக்கு முக்கியமான காரணமே வந்து மெயினாக வந்து மோட்டார் வந்து சேஃபாக ஓடணுங்கிறதுக்காகத்தான். அது இல்லாமல் எம்பிபிடியோட நம்ம போடும்போது வந்து ஒரு சன்செட் வர அளவுக்கு மினிமம் ஐஸுக்கு இருக்கும்போது மேக்ஸிமம் அவுட்புட்டு நம்ம கிடைக்கும். அப்போ பம்பு வந்து ரொம்ப நல்லாவே அற்புதமாக ரன் ஆகும். அதாவது சன்செட்டை பொறுத்தளவுக்கு அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும். சூரிய ஒளியை பொறுத்தளவுக்கு ஒரு இடத்துல மேக மூட்டங்கள் இருக்கும், ஒரு இடத்துல கிளியராக இருக்கும். அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு வந்து பம்பு வந்து கொஞ்சம் ஃப்ளோ பண்ணும். அதனால் இந்த கண்ட்ரோலரோட தாக்கம் வந்து மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. மெயினாக வந்து இந்த மாதிரி டிரைவை வாங்கி இன்புட்டு போகிறது பெட்டர் ஒன்று. Thank you.